ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா, கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மேப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடிட்டில் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை மேப் டாட் கோன்னு சொல்லி ஒரு கோ ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு கோ ப்ரோக்ராமிங் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம பேக்கேஜை டிக்ளேர் பண்ணோம். நான் பேக்கேஜ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். மெயின் அப்படிங்கிற பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி எஃப்எம்டி அப்படிங்கிற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மெயின் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால எஃப்யூஎன்சி அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துறேன். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மேப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மேப்பை அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இது சேம் நமக்கு அரே மாதிரி தான். அரேல பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸை இன்டீஜர் வேல்யூஸை யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு மேப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை மேப் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். எம் கோலன் ஈக்குவல், இப்போ வேறு நான் டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்டாக ஃபஸ்ட்டு மேப் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால எஸ்டிஆர்ஏஎன்ஜி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள்குள்ளே நம்ம என்ன டேட்டா டைப் ஆஃப் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுனால ஐஎன்டி இன்ட் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம் அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா K1 அப்படிங்கிற இண்டெக்ஸில், அதாவது K1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த K1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் 25 அப்படிங்கிற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா K2 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 85 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளேயே K3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேப் வேரியபிள் இருக்க வேல்யூ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஃப்எம்டி அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்க பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். மேப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். மேப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபைல் சி அப்படிங்கிற டிரைவில் பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே, எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க, டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட டேரக்டரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்காக கோ ரன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மேப் டாட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அதாவது K1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 25, K2 பார்த்தீங்கன்னா 85, K3 நமக்கு 23 அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த மேப் வேரியபிளில் இருக்க பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், K3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க K3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எஃப்எம்டி அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்க பிரிண்ட் எல்என் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். வேல்யூ அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். கோ ரன் நேம் பார்த்தீங்கன்னா மேப்பு கோ ஃபைல் அப்படிங்கனால டாட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 23 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேப் வேரியபிளோட லென்த்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். லென்த்து ஃபைண்ட் பண்ணி நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். லென்த் ஆஃப் மேப் மேப் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ லென்த் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்இஎன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் அந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அதில் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லென்த்தை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ரன் பண்ணுறேன். கோ ரன் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மேப் டாட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய லென்த் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதாவது 3 வேல்யூஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அதனோட லென்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எனக்கு K3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். DELET டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இதில் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நம்ம டெலிட் பண்ணுறோம். நான் K3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ டெலிட் பண்ணுறேன். அதனால் K3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எஃப்எம்டி பிரிண்ட் எல்என் K3 வேல்யூ
deleted அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக println அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். மேப் வேல்யூஸ் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். எம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூனா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். கோ ரன், ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மேப் டாட் கோன்னு சொல்லி ஃபைல் நேம் கொடுத்துறேன். இப்போ என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கே த்ரீ அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகாது, அதாவது அந்த வேல்யூ நமக்கு டெலிட் ஆயிருக்கும். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மேப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.